அண்ட் இன்ஸ்பயர் பண்ணது வந்து குக் வித் கோமாளி. சோ இது ரெண்டு பாக்கெட் 200 பூரிஸ். நாமே ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு அனதர் வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். நாங்கள் வ்ளாக் வ்ளாக்னு சொல்லி உங்களை கடுப்பேற்றிட்டு இருக்கோம். ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த சேலஞ்ச் இன்ஸ்பயர் பண்ணது வந்து குக் வித் கோமாளி. ஓ மை காட். அதை நம்ம புகழ் சார் வந்து ரம்யா பாண்டியனா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 50 பூரிய மொத்தம். நம்ம பாலா வந்து வனிதா அவங்க கூட பேர் ஆகும்போது 50 பூரி தின்னாங்க. பாலா தான் ஜெயிச்சான். பாலா பாலா மாதிரி இவனும் உடம்பு வச்சிருக்கா, அதனால இவனும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் வந்து பானிபூரிக்கு ரொம்ப பெரிய பிக் ஃபேன்லாம் கிடையாது. பானிபூரி ஒரு 5 பூரி அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து மும்பை ஏரியாவில் லோக்கலாக ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கிற பானிபூரி மாதிரி தான் இன்னைக்கு அந்த பானிபூரி. நாங்கள் வீட்டிலே பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படிலாம் பண்ணோம் நாங்கள் காமிச்சு போர் அடிக்க விரும்பல. ஸோ வேணா நாங்கள் ரஃப்லி லைட்டாக வேணா நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுறோம் சாப்பிட்டு இருக்கும்போது வேற அதெல்லாம் நம்ம மேக் பண்ணி உள்ள வைக்க வேலை ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து 50 பூரிஸ் ஃபர்ஸ்ட் யார் திங்க அப்படிங்கிறது இல்லை. நிறைய பூரி யார் நிறைய ஒரு 100 பூரிஸ்க்கு மேலே எங்கிட்ட இருக்கு. எத்தனை பூரி யார் எவ்வளோ சாப்பிட்றோன்னு பார்ப்போம். நாங்கள் தான் உங்கள் ஸ்ட்ரீட் பூரிக்கு வாங்க சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம சேலஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் வாங்கின ஜாமான்லாம் டிஸ்ப்ளே பண்ணிடுங்க. இது வந்து 60 ரூபீஸ் ஐ திங்க் அரௌண்ட் 100 இருக்கும்னு நினைக்கேன். ஆமாம் 100 or 60 நீ கேட்டுறாங்களே நான் இல்லை அவங்க வந்து 60, 50, 40 அப்படி சொன்னாங்க. இப்போதைக்கு 60 மட்டும் வாங்கினாக்கே எப்படி ஒரு 100 இருக்கும். ஸோ இது ரெண்டு பாக்கெட் 200 பூரிஸ் அண்ட் நம்ம எப்ரான் தான் இது பண்ணிட்டு வந்திருக்கான். எவ்வளோ வயத்தால பேரதுல எனக்கு இது சும்மா கொடுத்தா வயத்தால எல்லாத்துக்கும் போக தான் செய்யும். இது வந்து என்ன புதினா மல்லி இலை வேற நம்ம பச்சை மிளகா வேற இஞ்சி வேற கொஞ்சம் புளி போர்ஷன்லாம் நான் சொல்லுங்க எனக்கு தெரியாது. சும்மா கிடைக்கிற அரைச்சி போட்டு பண்ணேன். உரை பண்ணிட்டு புளி பண்ணிட்டு அது நம்மளுக்கு போகும். வேற இது வந்து வட்டானா இது வந்து வெள்ளப்பட்டாணி அப்படிதானே. ரெண்டு விசில் வச்சு வேற ரெண்டு சும் தண்ணி ஊற்றினது 1/2 கிலோ வட்டானா. ரெண்டு சும் தண்ணி ஊற்றி பண்ணியாச்சு. வேற இது கூட போட்டது என்னது உப்பு போட்டேன். உப்பு போட்டேன் மஞ்சள் போட்டேன் வேற பெருங்காய பொடி கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டேன். வேற இதே இது வந்து ஒரு டைப் ஆஃப் பானிபூரி பார்த்துடுங்க. இன்னொரு டைப்ல இன்னுமே மும்பைல பானிபூரி 10 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். நாங்கள் ஒரு வீடியோ வேற போட்டிருந்தோம். இதே மாதிரி பானிபூரி ஒரு 6 பூரி கூட ஒரு பிளேட்ல தருவாங்க 10 ரூபா. ஸோ இது வந்து ஒரு டைப். இதுல வந்து நம்ம சிறுபயிறு போட்டு ஆலு போட்டு பூந்தி போட்டு எப்படிலாமோ டிஃபரெண்ட் லாக்டவுன் திறக்கட்டு நம்ம அந்த மாதிரி பூரிஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாம் ஃபில் பண்ணோம். டைம் லேப்ஸ்ல நமக்கு காமிச்சிரலாம். ஆமா நீங்க பாருங்க. நீங்க டைம் லேப்ஸ்ல பாருங்க. ஓகே சோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து உட்கார்ந்து பூரி பூரி பாக்கெட்ல ஒரு 85-87 அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் வந்து அப்ப சாப்பிட்டோம். இதுல ஒரு 40 இதுல ஒரு 40 இருக்கு கண்டிப்பா. நாங்க கனெக்ட் பண்ணிடுறோம். இதுல வந்து நம்ம அந்த சட்னி இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி சட்னி இல்ல தண்ணி அந்த உரைப்பு தண்ணி பார்க்கல நீங்க. ஸோ இதாங்க பானி பிரிச்சு பானி. ஆமா இது வந்து நம்ம வந்து ஒரு இதுல வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா எதுவுமே இல்ல. நம்ம இப்போ இருக்குற வச்சு என்ஜாய் பண்ணோம். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சவாலஞ்ச் என்னன்னா ஃபர்ஸ்ட் யார் இத முடிக்கிறது. சரி எனக்கு வாயில ப்ளூ லைட் இருக்கு. 3 ஸ்டார்ட். நான் பானி பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் லைட். ஃபர்ஸ்ட் நான் பையா சாப்பிடுறேன். நல்லா பண்ணிருக்க. வாவ் டேஸ்ட் பிராக். சே இனி நம்ம இதுக்கு டேஸ்ட் பார்க்க வேண்டிய நேரம் இல்ல. சவாலஞ்ச் குள்ள இறங்கலாம். சமையா இருக்கு. நான் ஒரு 5 பூரி வச்சு தான் சாப்பிடுவேன். எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டேன் வயர் நிறைஞ்சிட்டு அப்படிமா. ஸோ அதனால நோ வரிஸ். ஆ இவங்க என்ன நம்மளை எப்படியோ வேடிக்கையாக பார்த்துட்ருக்க போகிறாங்க. டைம் லேப்ஸ் நீங்கள் ஸ்பீடாக பாருங்கள். வேறு இந்த லாக்டவுனில் நீங்கள் பானிபூரியெலாம் வெளியே போய் சாப்பிட ஆசைப்படாதீங்க. ஒன்று ரெண்டு கடை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இதே மாதிரி வீட்டிலே பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். செமையாக இருக்குது. இந்த பூரிலாம் ரொம்ப ரேட்டு கம்மி தான். சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. டியூஷன் படிக்கும் போது ஒரு பானிபூரி பிளேட் வாங்கி சாப்பிட்றது. அப்போ 6 ரூபா 7 ரூபாய் கிடைக்கும் ஒரு பிளேட்டு. 5 பூரி கிட்டே இருக்கும். அப்படியே வானத்தை பார்த்து ஆண்டு வாய் பழகிறப்ப தான் வாயிலே ஒரு பூரி போகும். இப்பெல்லாம் அசால்ட்டாக போகுது. ஸோ அப்படி பேட்ச் கொடுத்த மாதிரி கொடுத்து
கிளாடியோ அப்படியே ரசிக்க வச்சு என் பேட்சில் ஸ்பீடாக அவ்வளோ தள்ளிட்டு இருக்கேன். இந்த வர ஒரு சேலஞ்ச் தான் ஜெயிச்சிருக்கேன், அதுவும் ஐஸ்கிரீம் சேலஞ்சு ஜெயிக்கலாம். தமிழ் போஸ் ஸோ பக்கத்தில் நெருங்கிட்டோம். உள்ள போட்டிருக்கிறது எக்ரோல் ஒண்ணு ரெண்டு மூணு. ஒண்ணுமே உள்க்க பண்ணல, நீ தான் போட்ட. நான் தான் முடிச்சேன் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் வாய்க்கு கழுவிட்டு நீ சொல்ல. நான் யார் லட்சிச்சா தோல்வி. ஸோ நான் தான் ஜெயிச்சேன் மத்தியா. நம்ம ஒரு பூரியில் மைனூட்டில் மிஸ் ஆகிட்டோம். ஒரு பூரியெலாம் இல்லை, நீ நடுசில் அந்த மூணு பூரி உள்ளுக்காக போய் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண. அதனால நான் சாப்பிட்டு முடித்தேன்ல கடைசியில். ஒரு நீ முடிச்சே இல்லையோ, யார் ஃபர்ஸ்ட்டு முடித்தா? நான் தான் முடித்தேன். சரி, யூ வாம் த வார், ஐ வாம் த பேட்டில். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கா, எனக்கும் புரியல, இவனுக்கும் புரியல. சரி, இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு சரியாகும்.